ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன கொட்டேஷன்ல இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அவர்கள் எனது குறைகளை பார்க்கிறார்கள், நான் எனது நிறைகளை பார்க்கிறேன். அவர்கள் என்னை ஊன முற்றவள் என்றார்கள், நான் என்னை மாற்று திறனாளி என்றேன். கேட்டீங்களா, என்ன ஒரு நம்பிக்கையூற்ற வரிகள்! இந்த வரிகளுக்கு சொந்தமானவங்க பாகிஸ்தானுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுறவங்க. மனசால மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே தான். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முனிபா மசாரி, இவங்க பாகிஸ்தான்ல ரஹீம் யார்கான்ற கிராமத்துல 1987 மார்ச் 3 பிறந்தாங்க. இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே ட்ரெடிஷ்னலானது. லோக்கல்ல இருக்கிற ஆர்மி ஸ்கூல்ல ஸ்கூலிங் முடிச்சாங்க. அடுத்து காலேஜ் படிக்கும் போதே, அதாவது 18 அவங்களுக்கு திருமணமும் நடைபெற்றது. அடுத்து திருமணம் முடிஞ்சு 2 கழிச்சு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு கார்ல போகும்போது எதிர்பாராத விதமா நிகழ்ந்த விபத்துனால அவங்களோடைக்கு பலத்த அடி, பிளஸ் அவங்களோட இடுப்பு பகுதிக்கு கீழே உள்ள மொத்த உறுப்புமே செயல போச்சு. அந்த கிராமத்துல போதிய மருத்துவ வசதி இல்லன்ற காரணத்தினால கராச்சி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்க. அங்க அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து காப்பாத்தினாங்க. சுமார் 2 அவங்க பெட் ரிட்டன் தாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிசியோதெரபி கொடுத்து அவங்க வீல் சேர் யூஸ் பண்ற அளவுக்கு தேறி வந்தாங்க. அந்த விபத்துல ஏற்பட்ட பாதிப்பால முனிபாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அவருடைய கணவர் அவரை பிரிஞ்சு மறுமணமும் செய்துகிட்டாங்க. முனிபாவுக்கு அப்ப 25 தான் இருக்கும். அதுக்குள்ள தன் வாழ்க்கையை முடிஞ்சு ரொம்ப மன உடைஞ்சு போனாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆறுதலா இருந்தது அவங்க அம்மா தான். ஆமாங்க, தன் பொண்ணு சோர்ந்து போறத பார்த்து அந்த தாய் தன் பெண்ணிடம், கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும், நீ சாதிக்க வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்காகத்தான் கடவுள் உன்னை வச்சிருக்காரு தைரியம் கொடுத்தாங்க. தன் தாய் கொடுத்த ஊக்கத்தோட அடிப்படையில தன் சாதனை பயணத்தையே தொடங்கினாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அவங்களோட காயத்துக்கு ஒரு அருமருந்து இருந்துச்சு. அடுத்து தன்னால தாயாக முடியாதுன்னா என்ன, இந்த உலகத்துல தாய் இல்லாம நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நாம தாயா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு குழந்தையும் தத்து எடுத்தாங்க. மேலும் ஊனமுற்று அனாத குழந்தைகளை பாதுகாக்க ஒரு சேவை மையத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட அவங்க நிக்கல, ஒரு ஆர்டிஸ்டா, மாடலா, சிங்கரா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா தன் வாழ்வோட அடுத்த கட்ட நகரம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க பாகிஸ்தானுடைய தேசிய தொலைக்காட்சி ஒன்றில் ஆங்கராவும் இருக்காங்க. பிபிசி நடத்தின 2015 100 இன்ஸ்பிரேஷனல் பெண்கள் பட்டியல இடம்பெற்ற பின்னாடி ஐநாவுக்கான பெண்களுக்கான அமைப்பின் பாகிஸ்தானுடைய தேசிய தூதரா நியமிச்சாங்க. அவங்க போப்ஸ் பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, வாழ்க்கையில எல்லாம் இழந்தும் சோர்ந்து போகாம சாதிச்ச நம்ம இரும்பு மனசிய பத்திய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் எங்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.